ஐயா, அந்த சம்பத் சார் வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். ஏஎல்பின்னு ஏதோ ஒரு புதுசா இருக்குன்ற மாதிரியான ஒரு நிலையில் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு சாந்தகுமார் சாரோட வீடியோ டிஸ்பிளே ஆயிடுச்சு சார். அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சரி, நமக்கு இதை கத்துக்க முடியுன்ற ஒரு கான்பிடென்ட் அவரோட அந்த சாந்தகுமார் சார் நடத்தின அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அந்த டயக்ராம் நல்லா இருந்துச்சு சார். அதை பார்த்துட்டு தான் சரி உடனே ஃபோன் பண்ணேன், டீட்டெயில்ஸ் சொன்னாரு, உடனே அட்மிஷன் ஆனும் சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து நம்ம படிக்கிறோம், கற்றுக்கிறோம், நம்ம இன்னொருத்தர் சொல்லி கொடுக்குறோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னோட மனநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நாமளே உணர முடிஞ்சிச்சுங்க ஐயா. இதில் நம்ம என்ன ப்ளஸ்ஸாக என்ன பண்ணணுன்றதை விட நம்ம எந்தெந்த மைனஸ் நம்ம பண்ணக்கூடாதுங்கிற நமக்கான புரிதலும், அது வந்து இந்த அளவுக்கு ஒருத்தரை வந்து யாரையும் பதப்படுத்த முடியாதுங்க. அந்த மாதிரி வந்து தன்னை தான் வந்து பதப்படுத்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக எனக்கு இந்த கிளாஸ் அமைஞ்சதுங்கய்யா. அடுத்தது இந்த கிளாஸோட நிர்வாகத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து நம்ம 300 பேரை வச்சுட்டு, இவ்வளவு பேரை வச்சுட்டு நம்ம இந்த அளவுக்கு கிளாஸை ஒரு மெயின்டைன் பண்ண முடியுன்றது இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தாங்க ஐயா சொல்லுவோம். இதுக்கு சிறப்பாக செயல்பட்ட நம்மளுடைய பொது உடைமை திருமூர்த்தி சார் வந்து அவர் அதாவது ஏதோ ஒரு யோசனை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு, ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அது ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயமா இருக்குங்க ஐயா. இந்த ஒரு ஒரு நீங்கள் பொது உடைமை மூர்த்தி சார் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த விஷயங்கள் இதுக்கான மீனிங் என்னன்றதே நமக்கு நாமளே வந்து ரொம்ப நேரம் அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குங்க ஐயா. சாதாரணமாக அவர் சொல்லிட்டு போயிடுறாரு ஒரு விஷயத்த, அது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கருத்தாக இருக்குங்க ஐயா. அடுத்தது எனக்கு டைரக்ட் பண்ண ஸ்டாஃப் சார் வந்து சாந்தகுமார் சார். அவர் வந்து எந்த கரெக்டாக யாருக்கு எந்த இடத்துல ஸ்டக் ஆகுதுன்றதை அவ்வளோ கரெக்டாக அனலைஸ் பண்ணி எனக்கு ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக கைட் பண்ணாருங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. கிளாஸ் எடுத்த அனைத்து உமா மேடம், மற்றபடி எல்லா ஸ்டாஃபுக்கும், எல்லா நம்ம குருமார்கள் எல்லாருக்குமே, எல்லாரோட கிளாஸும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ், ரெண்டாவது நாள் அதே அந்த ஸ்ட்ரக்சர் மாறாமல் ரெக்கார்ட் பண்ண மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் மாறாமல் அதை கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. நம்ம நேரில் கூட இந்த அளவுக்கு வந்து என்னால் ட்ரெயின் பண்ணி முடியுமான்றது சொல்ல முடியல. இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர், வேற எதுவும் சொல்ல முடியல. ரெண்டாவது சாஃப்ட்வேருங்க ஐயா, ரொம்ப என்ன சொல்கிறது, சாதாரணமாக எல்லாமே செஞ்சு கரெக்டாக கொண்டு வந்து தட்டில் வச்ச மாதிரி இருக்குங்க ஐயா. சாப்பிட்றதுக்கு தான் அந்த மாதிரியான விஷயமா இருக்குது. இது ஆர்கனைஸ் பண்ண உங்கள் அனைவருக்கும், இந்த இந்த கிளாஸ் அருமையான வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா.